Shinda podun sweetie jeseila parunga na no stove patachikiru parunga idu bandil kaanjingiri ipo na or cup arsi vechirukora idu potu idu vande konja soodiyar varaki nalla vattukala brown ah varikiradana parunga nalla vaasana varudhu idu vande or endla irundhu or 3 nimisham nalla varpatta podu parunga nalla vaasana varudhu இப்போ நான் வந்து ஆப் பண்ணிக்கிறேன் இது மேல ஒட்ட கலர் மாறிரும் இப்போ நான் இதே வந்து மிக்ஸி ஜார்ல மாத்தி நைஸா அரிசின வர போறோம் நைஸா தூள் பண்ணிக்கினோ இப்போ நைஸா பவுடர் பண்ணின வரோம் நான் நல்ல நைஸா ஆட்டின வந்துட்டோம் இந்த மாதிரி நைஸா அந்த போது பாருங்க நான் ஒரு 2 கப் பால் சேர்த்து போறேன் இப்போ ஒரு கப் நல்ல கெட்டியான பால் ஒரு 2 கப் சேர்த்துக்கலாம் நானே நான் 2 கப் பால் எடுத்துன கோர கெட்டி பால் சேத்திட்டாங்க அப்பறம் ஸ்வீட் நல்லா வரும் பாருங்க பால் சேத்திட்டு இல்ல 1 கப் சக்கரை சேத்திக்கலாம் இதெல்லாம் சேத்திட்டு அது கொதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் பாருங்க 1 கப் சக்கரை 1 கப் பால் பவுடர் இது சேத்திட்டு அப்புறமா இதிலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேத்திக்கலாம் ஸ்ப்ரே பண்ண மாதிரி கிது பாருங்க எல்ல சேத்திட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க எல்ல சேர்த்து mix பண்ணலாம் இது எல்லாம் நல்லா கரையட்டும் எல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம ஸ்வீட்டுக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் நல்லா டேஸ்டா வரும் நல்லா mix பண்ணியாச்சு இப்ப நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்ப நம்ம வந்து இது பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா தூள் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா இந்த அரிசி அரிசி மாவு இது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அப்படியே கலாய்க்கலாம் நம்ம எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கலாம் இன்னல கெட்டி ஆகும் நல்லா நம்ம அது வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரொம்ப கெட்டி ஆகணும் அது வரைக்கும் டைம் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம கிளறிக்கணும் இல்லைன்னா அடியில் கொஞ்சம் எல்லாம் ஒட்டி ஒட்டும் இல்லையா அதனால பாருங்க நல்லா வேகட்டும் இது வந்து தவாக்கே ஒட்டக்கூடாது ஸ்வீட்டு இப்போ தெரிந்தா எல்லாமே ஒட்டுது இப்போ தவாக்கு ஒட்டாது அல்வா மாதிரி வரணும் திறந்து பாருங்க அப்பே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு பொண்ணுக்கும் நல்லா கெட்டியாக இருந்தது ஆனால் இந்த கெட்டி பத்தாது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் பாருங்க நல்லா நல்லா வெந்து வருது பாருங்க நல்லாவே கெட்டியா இருந்தது சொன்னா இல்லையா தவா கொட்டக்கூடாது இந்த மாதிரி கெட்டியா வரணும்னு இதுதான் இப்ப நம்ம இப்ப இந்த அளவு பண்ணுங்கிறது இதுதான் கரெக்டான அளவு பாருங்க இப்ப நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் மீட்டிக்கு போறோம் ஒற்றையில பாருங்க நெய்த்தடி வச்சுன்னு போறோம் நெய்த்தடி வச்சுன்னு போறோம் இதுல வந்து கொஞ்சத்தை வந்து நான் இதுல சேர்த்திக்கு போறோம் டபுள் ஸ்வீட் பண்ண போறோம் பாருங்க இனி உள்ள மீட்டி வச்சுட்டு இவ்வளவு மட்டும் நாங்க பாருங்க இப்ப நான் பாதி ஸ்வீட் பண்ணி பாதி சேர்த்து நான் வந்து டபுள் கலர் ஸ்வீட் பண்ண போறோம் நீங்க தேவைப்பட்ட எல்லா கூட சேர்த்து அப்படி பர்பி மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படி கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்க வந்து ஓரே பிஸ்கெட் எடுத்து கூட அது புடி பண்ணி நீங்க சேர்த்து டபுள் கலர் ஸ்வீட் ஸ்வீட் பண்ணலாம் கிலோ அது சீட்டும் பட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோன்னா நல்லா இருக்கும் பாருங்க இதோ சைஸ் கூட்டு இப்ப இதுக்கே நான் வந்து இது கோகோ பவுடருக்கு இது இல்லையா பாருங்க கோகோ பவுடருக்கு இது இல்லையா அது ஒரு ஸ்பூனு நான் வந்து கலக்கி வச்சுங்க ஒரு பால் எல்லாம் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்
இதெல்லாம் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது அது கூட சேர்த்துக்கு போறோம். பாருங்க இது அது கூட சேர்த்து நம்ம நல்லா மேலே நல்லா சமப்பட்டி விடலாம். பாருங்க நல்லா சமப்பட்டி ஆச்சு. இது நல்லா ஆறிட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். பாருங்க நம்ம பர்பி சூப்பராகவே ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதை கொட்டி கொட்டலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமே பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.